Hi, welcome to my channel, Simply Special. ரொம்ப நாள் ஆச்சு நானே வீடியோ போட்டு இன்னைக்கு தான் ஒரு சூப்பரான குழம்போட ஒரு வீடியோ கூட வந்திருக்கேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா எங்கள் அம்மா செஞ்சது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யங் ஜென்ரேஷனுக்கெலாம் இந்த மாதிரி குழம்பு மேபி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து மட்டனை வந்துட்டு கொஞ்சம் மட்டன் வந்து வேக வைப்பாங்க, கொஞ்சத்தை வந்து அரைச்சி அதை வந்து கோலா உருண்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து மட்டனை வேக வச்சிடலாம். அதே ப்ராசஸ் தான், பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட இன்றைக்கி வந்து ஒரு 1/4 kg மட்டும்தான் மட்டன் தனியாக அதாவது குழம்புல எடுத்திருந்தாங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி, ஆல்ரெடி மட்டன் குழம்பு பார்த்துருப்பீங்க என்னோடய சேனல்லேயே, நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் இதே ப்ராசஸில் தான் வேக வைப்பாங்க அம்மா. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தக்காளி போட்டுட்டு, ஏன் இப்படி கட் ஆகி இருக்குன்னா நான் ரெண்டு வீடியோவாக ஒரே நேரத்தில் ஷார்ட்ஸ் அண்ட் பெரிய வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அங்கங்கே லைட்டாக கட் ஆகிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் எங்கள் அம்மா சமைக்கும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறதில்ல, நான் உப்பு போட்டுட்டு இப்படி உதறட்டுமா தட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து ஏம்மா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் உப்பு போட்டுட்டு கையை அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு ஒரு டைமுமே என்கிட்ட கேட்பாங்க, இப்படி செஞ்சுக்கிட்டுமா அப்படி செஞ்சுக்கிட்டுமா, நான் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த மாதிரி மட்டன் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் குக்கர் வந்து விசில் வரும்போது தண்ணி வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்டெல்லாம் போயிடும் அதில். ஸோ தண்ணி கொஞ்சமாகவே வச்சுட்டு நல்லா மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா விசில் போட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விசில் குறைஞ்சது வச்சுருப்பாங்க, அதனால் நல்ல விசில் வச்சு மட்டன் வேகட்டும். இப்போ நம்ம மட்டன் கோலா ரெடி பண்ணிடலாம். மட்டன் பாருங்கள், கடையில் நம்ம வந்து கொத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக போனே இல்லாமல் வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அப்படியே சூப்பராக கொத்தி கொடுத்துருவாங்க. அதை நல்லா அலசி எடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து அதை ஆட்டணும், அதாவது அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மட்டன் கூட சேர்த்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சோம்பு. அதுக்கப்புறமா கசக்கசா கொஞ்சம் போட்டுக்கடலை, இது எல்லாமே சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மட்டன் வந்து சம்டைம்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க குட்டீஸ்லாம், அது ரொம்ப மெல்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம் அது கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட வந்தாங்க, அதை வேண்டாம், அப்புறம் ஃபைனலாக அரைச்சி எடுத்ததும் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுடணும் பிசைஞ்சிட்டு, அது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் இதிலேயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், இல்லை நான் இன்றைக்கி மிக்சிலேயே போட்டுட்டேன், நல்லாவே ஓடிடுச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிசையும்போது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம், அதை வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். மசாலாவில் பார்த்திங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா கசகசா, சோம்பு, கொஞ்சமாக மிளகு போட்டு அதை தேங்காய் கூட சேர்த்துடணும். ஆனால் அதே தேங்காய் கூட தான் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் அப்புறம் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிடுவாங்க. ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பு லெவலில் இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க, அப்போ தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். நீங்கள் திக்காக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மசாலாவோட அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். பட் நம்ம வந்து கோலா உருண்டெல்லாம் ஆட் பண்ணுறனால அது வந்துட்டு கொஞ்சம் திக்காகிடும் குழம்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாகவே வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூள், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. தேவைப்பட்ட தூள் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா வாசனைக்காக கொத்தமல்லியில் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸ் உருண்டையாக தான் ரெடி பண்ணணும். நம்ம ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா அது குழம்புல போட்டதுமே வேகும்போது கொஞ்சம் பெருசாகும். ஸோ ரொம்ப பெருசாக போடாதீங்க, ஒரு சின்ன சைஸாகவே நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சைஸ் வந்து போட்டாலே போதும். அது மாதிரி எல்லாமே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா விசில் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் வந்து குழம்புல போடுறதுக்கும் கொஞ்சம் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வேக வச்ச மட்டனை குழம்பு நிறையா வைக்க போகிறனால வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது குழம்பு. அப்படியே கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப அப்படி நிறையவே போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இப்போ மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஈக்குவலாகவே தான் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதோடய ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம உருட்டின கோலா உருண்டைலாம் வந்து ப்ரியராக வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம இது கூட சேர்த்து வேக வச்சாலே அது சூப்பராக வெந்துடும். இப்போ ரா ஃப்ளேவர் போனதும் அந்த மட்டன் கோலா உருட்டி வச்சதெல்லாம் உள்ளே போடுறாங்க.
உள்ளே போட்டதுமே ஒரு 2 செகண்ட்லேயே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக எல்லாமே மேலே மிதந்து வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகும். நம்மளுக்கு நல்லா நம்ம வந்து மட்டன் வந்து அப்படியே அரைச்சிருக்கிறதுனால நல்லா வேக வச்சிடணும். அது வரைக்கும் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக ஒரு சின்ன அந்த நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அது அளவுக்கு புளி மட்டும் ஆட் பண்ணணும். சிலர் வந்து புளி ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து புளி எப்போவுமே கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. புளி ஆட் பண்ணனால அதில் எதனாலும் விஷத்தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பட் எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல. இது வந்து தேங்காய் பேஸ்ட், அதையும் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் சொன்ன போல் குழம்பு கொஞ்சம் எங்கள் வீட்டில் தண்ணியாகவே தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு கூட குறைச்சிக்கலாம். ஆனால் இதே முறை இப்படி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம். இதுவுமே கொஞ்சம் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரியராக வேகவும் வைக்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷான மட்டன் அரைச்சிருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் தான் கட்டாயம் வைக்கணும். அப்போ தான் வெளியிலையும் வேகிற டைமும் உள்ளே வேகிற டைமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கோலா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஃபேவரட்டான டிஷ் இது நான்வெஜ்லேயே. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக மட்டன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.